டெல்லி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப வந்து எஸ்ஐக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடவே இருப்பீங்க. எப்படி படிக்கணும், என்னில இருந்து நாங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண, இல்ல நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணலாமா, இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி யாருமே யோசிக்காருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அது ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஓகேங்களா? அதால அந்த இன்ஃபர்மேஷன் வந்த நாள்ல இருந்து நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர் பண்ண முடியும். ஏன்னா எஸ்ஐக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் வந்து சிலபஸ் கேட்பாங்க. அப்ப நம்ம சிக்ஸ்த்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் கவர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், முன்கூட்டியே நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டே வந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அது வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப அதை தொடர்ந்து தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா தீரன் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? த்ரீ ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் ஒன் டூ வந்து போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து தீரன் டெஸ்ட் பேட்ச் த்ரீ வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். என்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 26. ஓகேங்களா? குடியரசு தின விழா அப்ப வந்து நாங்க டெஸ்ட் பேட்ச் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, வாங்க இன்னைக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் எப்படி இருக்கு, என்னென்னலாம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து பே பண்ணணும், எத்தனை டெஸ்ட் இருக்கு, எத்தனை குவஸ்டின்ஸ் இருக்கும், என்ன நம்பருக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு டீடைல் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்னைக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 26 ஜனவரி அப்ப வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப வந்து டெஸ்ட் பேட்ச் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, எவ்வளவு குவஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். மொத்தம் 40 டெஸ்ட் இருக்கும். இந்த 40 டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து குவஸ்டின்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளவு குவஸ்டின்ஸ்க்கு மேல அப்படின்னா கண்டிப்பா 3000க்கும் மேற்பட்ட குவஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஏன்னா 40 டெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா 3000க்கும் மேலதான் குவஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் எத்தனை அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 ரூபாய் மட்டும் தாங்க. ரொம்ப ரொம்ப யாருமே எஸ்ஐக்கு வந்து இவ்வளவு கம்மியான ஒரு அமௌண்ட் வந்து யாருமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிசிஆர்னாலும் சரி எஸ்ஐஆர்னாலும் சரி நாங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தோம்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் நாங்க வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 500 ரூபாய் தான். ஓகேங்களா? சரி, ஓகே மேம், நாங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றோம், பட் உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க வந்து ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஆட் பண்ணி நீங்க வந்து 1000 ரூபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்க நம்பருக்கு நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அதாவது மெட்டீரியல் வந்து நாங்க வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இப்ப 500 ரூபீஸ் எந்த நம்பருக்கு நீங்க வந்து கூகுள் பே ஆர் போன் பே வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8682985982 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க வந்து கூகுள் பே ஆர் போன் பே நீங்க வந்து பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சரி, ஓகே, இப்ப எல்லா டீடெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப டெஸ்ட் என்னென்ன டாபிக் பேசிக் பண்ணி நீங்க வந்து டைம் டேபிள் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நம்ம இப்ப அந்த டைம் டேபிளும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா 40 தேர்வுகள் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கோ. இந்த 40 தேர்வுகளை எப்படி டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இப்ப பாடத்திட்ட வாரியா வந்து உங்களுக்கு வந்து 29 டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? திருப்பதல் தேர்வு ரிவிஷன் அந்த 6th முடிஞ்சா அதுக்கப்புறம் ரிவிஷன், 7th முடிஞ்சா ரிவிஷன், 8th முடிஞ்சா ரிவிஷன் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 6 ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் தகுதி தேர்வு எத்தனை நடக்கும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வந்து 2 தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். முழு மாதிரி, ஓகேங்களா? 6th இருந்து 12th வரைக்கும் டோட்டலா உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு வந்து எத்தனை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டெஸ்ட் வந்து நடக்கும். டோட்டலா உங்களுக்கு வந்து 40 டெஸ்ட் வந்து இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 26/1/2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 80 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சிலபஸ் நீங்க இந்த டெஸ்ட்டுக்கான என்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல இயல் அதாவது 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கிற இயல் 1, 2, 3 நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் அறிவியல் இருக்கக்கூடிய இயற்பியல், சமூக அறிவியல் இருக்கக்கூடிய வரலாறு, அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் உளவியல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உளவியல்ல என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணித குறியீட்டு செயல்கள், எழுத்துக்கள் தொடர்பான கணக்குகள், இந்த மாதிரி டோட்டலா உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் கொடுக்காம இல்ல சயின்ஸ் மட்டும் கொடுக்காம நாங்க என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு எழுதும் போதே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீல் வரணும், டோட்டலா எல்லாமே நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ஓவராலா எல்லாமே சேர்த்துதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தோம்னா கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்ப 6th ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், நடந்ததுக்கு அப்புறம் 6th ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் 6th ஓவரால் நடக்கும். அந்த மாதிரி 7th, அப்புறம் 7th ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் 7th ஓவரால், அப்புறம் 8th ஓவரால், இந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 40 டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? 12th முடிஞ்சவனே 12th ஓவரால் நடக்கும். அதுக்கப்புறம் 36ஆவது டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். என்னைக்கு அப்படின்னு பாத்தோம்னா 11/5/2023 100 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம் இருக்கு, திருப்பிய தமிழ் அதாவது 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, 3 மாடல்,
எக்ஸாம் இருக்கு ஓகேங்களா. லாஸ்ட் இந்த எக்ஸாம் எப்ப முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 25/5/2023 உங்களுக்கு வந்து முடியுது. டோட்டல் மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 140 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் முடியுது. நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து நிறுத்திடக்கூடாது. உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா சென்ட் பண்றாங்க, நம்ம எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் யாருமே வச்சுக்க கூடாது ஓகேங்களா. அன்னடிக்கே கொஸ்டின் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்பப்பவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெஸ்ட் வந்து முடிச்சிடணும். அதை விட்டுட்டு நாள் விட்டு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஓகேங்களா. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்னைக்கு டெஸ்ட் அப்படின்ற டைம் டேபிள் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். அதைப்படி நீங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லா நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்துருங்க ஓகேங்களா. ஏன்னா திரும்பவும் சொல்ற 6th இருந்து நம்ம பிளஸ் 2 வரைக்கும் படிக்கணும் ஓகேங்களா. 11th 12th போக போக நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இயர் உங்களால வந்து போலீஸ் ஆக முடியும் ஓகேங்களா. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்